ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு விஜயராடின். படம் பண்ண பக்கம் போறோம்னா இப்போதைக்கு நம்ம மாறும் நிறையவே பிளான்ஸ்லாம் மாற்றம் பண்ணிட்டு இருக்காங்களாம். கேஸ் இப்போதைக்கு நம்ம பாபகிரே மறுபடியும் வந்திருக்கனால அவருமே நிறைய மாற்றங்கள் பண்ணிட்டு தான் இருக்கார் சைடில். ஆனால் நம்ம மார்வலுக்கு ரெண்டு மூணு விஷயம் இடிக்குதே அப்படிங்கிற மாதிரி தோணிருக்கு ஃபேஸ் ஃபோருக்கு அப்புறம். அதனால ஃபேஸ் ஃபைவ்ல இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் மாறலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு ஒரு பயங்கரமான ரூமர் கிளம்பிருக்கு. வேற இது ரூமர் சொல்றதை விட ரிப்போர்ட்னு சொல்லிடலாம். ரைட், இந்த வீடியோவில் என்ன ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க, இதுக்கேற்ற மாதிரி என்னென்ன மாதிரினா நம்ம ஃபேஸ் ஃபைவ்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் ஃபேஸ் ஃபோர்ல இருந்து அப்படிங்கிற மாதிரி விஷயம் பார்ப்போம். சேனலுக்கு பசங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சரி வாங்க நிறைய வரலாம் கண்டிப்பா. இதுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் எல்லாம் முக்கியமா ஃபேஸ் ஃபைவ்ல நிறைய மாற்றம் கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் டவுட் தான். பிகாஸ் ஃபேஸ் ஃபைவ்ல அவங்க ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, நிறைய மூவிஸ் அவங்க எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய சீரிஸையும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்களால டிலேவும் பெருசா பண்ண முடியாது, கேன்சலும் பெருசா பண்ண முடியாது. அதனால ஃபேஸ் ஃபைவ் அவங்க சொன்ன மாதிரியே வரலாம். மேபி ஏதாச்சும் ஒரு படத்தை ஷூட்டிங் கூட ஆரம்பிக்காம இருக்கும்ல, அந்த படத்தை கொண்டு டிலே பண்ணலாம் லைட்டா. அது தவிர ஃபேஸ் ஃபைவ்ல எந்த விதமான மாற்றங்களும் வரப்போறது கிடையாது. ஆனா ஃபேஸ் சிக்ஸ் பயங்கரமாவே வரப்போகுது. ஏன்னா அவங்க இப்போதைக்கு ரீஎவாலுவேட் பண்ண போறாங்க, ஸ்டோரிஸை மாத்த போறாங்க, ஏன்னா டைம்ல என்ன மாத்த போறாங்க, குறிப்பா டைம்ல இருந்தாலுமே முடியாது. அதே பிரச்சனை ரிட்டர்ன் ஆச்சுனா கண்டிப்பா சொல்றேன், ஃபேஸ் 4ஓட ஃபேஸ் 5 பயங்கரமா அடி வாங்கும். சோ அது கண்டிப்பா ஒரு சேஞ்ச் நடக்க தான் போகுது. அது மட்டும் இல்லாம ஃபேஸ் 4ல இருந்து கண்டிப்பா ஸ்டோரியில இருந்துமே நிறைய சேஞ்சஸ் நடக்கும். முக்கியமா எல்லா படத்தோட எண்ணிலுமே வில்லனை திருத்துற மாதிரி காமிச்சிருப்பாங்க, அது கண்டிப்பா மாறியே தீரணும். அதை வச்சுட்டே மார்வல் நிறைய பேர் ஈஸியாவே ப்ரெடிக்ட் பண்ணிடுறாங்க, நீங்க கூட ப்ரெடிக்ட் பண்ணிருக்கீங்க. உதாரணத்துக்கு நீங்க வகாண்டா ஃபாரவர் பார்த்திருந்தாலே தெரிஞ்சிருக்கும், ஓகே நேமர் வந்திருக்காரு ஆனா கண்டிப்பா கடைசியில நல்லவரா தான் மாற போறாரு அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்டே கண்டுபிடிச்சிருவீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த ஃபேஸ் 4 மூவிஸ்ல எல்லாமே அதான் நடந்திருக்கும். எல்லாமே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும்போது ஈஸியாவே ப்ரெடிக்ட் பண்ணிடுறாங்க எண்டிங் இப்படிதான் இருக்க போகுதுன்னு. வேலை அந்த மாதிரி ஆடியன்ஸ் ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் படங்கள் எதுவுமே நல்லா இருக்காது. ஏன்னா ஸ்டோரி ப்ரெடிக்ட் ஆகாம ஃபுல்லா ரொம்ப ரொம்ப மிஸ்ட்ரியா போனதான் எல்லாருக்குமே பிடிக்கும். உதாரணத்துக்கு இன்ஃபினிட் வார் எடுத்துக்கோங்க, யார் எதிர்பார்த்திருப்பா கடைசியில இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்து 50% பீப்புள் அழிவாங்க, 50% சூப்பர் ஹீரோவும் அழிவாங்கன்னு யார் எதிர்பார்த்திருப்பா? அந்த மாதிரி எதிர்பார்க்காமலே அது வந்தனால்தான் அது சூப்பரான ஒரு சர்ப்ரைஸா இருந்திருக்கும். ஃபேஸ் 4 மூவி எல்லாத்துலயுமே கடைசியில எதிர்பார்த்த மாதிரி ஒரு எண்டிங் இருக்கனால வேலை நிறைய பேருக்கு பிடிக்கல. படமன் நோய் மேல லைட்டா ஒரு எக்ஸப்ஷன் சொல்லலாம், அதுலயுமே வில்லன்ஸை திருத்திருப்பாங்க.
இருப்பாங்க. பட் அந்த எண்டிங்ல ஸ்பைடர்மேன் எல்லாருமே மறந்துருப்பாங்க. அது கண்டிப்பாவே ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சர்ப்ரைஸ் ஆன மூவி தான். பட் நம்ம இந்த லிஸ்ட்ல ஸ்பைடர்மேன் பத்தி பெருசா பேசலாம், பிகாஸ் அது சோனியோட ப்ராப்பர்ட்டியா இருக்கு இப்போதைக்கு. ஸோ அதனால ஸ்பைடர்மேன் மூவில எந்த விதமான பிரச்சனையும் வராது ஃபேஸ் ஃபைவ்ல. வழக்கம் போலதான் ஸ்பைடர்மேன் நோஹோம்ல வரல, அதே மாதிரிதான் இதுலயும் நடக்க போகுது. அப்படியே நம்ம மற்ற பிரச்சனை பார்க்க போகும்போது முக்கியமான பிரச்சனை இன்னொரு இருந்தது, சீரிஸ். எஸ் சீரிஸ் எடுத்த உடனே சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் மூணு சீரிஸுமே வெறித்தனமான சீரிஸ் வாண்டா விஷன், ஃபால்கன் வின்டர் சோல்ஜர், லூக்கி. இந்த மூணு சீரிஸுமே ரொம்ப ரொம்ப பயங்கரமான சீரிஸ். அதை ஃபால்கன் வின்டர் சோல்ஜர் கொஞ்சம் கம்மியா இருக்கலாம், பட் மிச்சம் இருக்க வாண்டா விஷன் லூக்கி ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சு. டிஸ்னி பிளஸ் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்றதுக்கான காரணமா இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் அந்த சீரிஸ் நிறைய பேருக்கு பிடிக்கல. ஹாக்கை நிறைய பேருக்கு பிடிக்கல, மூணே டெய்லருக்கும் பிடிச்சிருந்துச்சு, அதுவுமே ஒரு எக்ஸப்ஷனா சித்துப்போம். பட் அதுக்கப்புறம் வந்து மிஸ் மார்வலையும் பிடிக்கல, ஷீல்க்கையுமே பிடிக்கல. எஸ் இந்த மாதிரி வந்து ஏழு சீசன் நீங்க அப்படியே வருஷம் எடுத்து பார்க்கும்போது வாண்டா விஷன், ஃபால்கன் வின்டர் சோல்ஜர், லூக்கி, மூணேட் இந்த நாலு சீரிஸுமே கொஞ்சம் டார்க்கா இருக்கும். அதாவது செம சீரியஸா போகிற சீரிஸ், காமெடிங்கிறது ரொம்ப கம்மியா தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சீரியஸா போயிருக்கும், அதனாலதான் ரொம்ப பேருக்கு பிடிச்சிருக்கும், ரொம்ப மிஸ்டேக் வந்திருக்கும். ஸோ சீரியஸா போனாலே அது பிடிச்சிருக்கும். பட் மிச்சம் இருக்க மூணு சீரிஸா பாத்தீங்கன்னா சீரியஸா போறதை விட ரொம்ப ரொம்ப காமெடியா போயிருக்கும். ஹாக்கா சீரிஸும் காமெடியா தான் போயிருக்கும், மிஸ் மார்வல் ரொம்ப ரொம்ப காமெடியா போயிருக்கும், ஷீல்க் கிரிஞ்ச் லெவல்ல போயிருக்கும். ஸோ அதுலேயே உங்களால ஒரு பேட்டர்னா ஃபார்ம் பண்ண முடியும். மார்வல் எந்தெந்த சமயத்துல சீரியஸா போறாங்களோ அங்கனா உங்களுக்கு வெற்றி கிடைச்சிருக்கு, ஆனா எங்கெங்க காமெடியா கிரிஞ்சா போறாங்களோ அங்கனா உங்களுக்கு தோல்வி தான் கிடைச்சிருக்கு. அந்த ஒரு விஷயத்த அப்படியே எனக்கு தெரிஞ்சு ஃபேஸ் ஃபைல மாத்திடணும். முடிஞ்ச அளவுக்கு சீரியஸான டாக் டோனோட கொடுக்கணும். காமெடி இருக்கணும், காமெடி கண்டிப்பா இருக்கணும். மார்வல் படம்னால கண்டிப்பா காமெடி இருக்கணும், பட் அது கிரிஞ்சா இருக்க கூடாது. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையுமே மெயின் பண்ணாங்கன்னா அது ஃபேஸ் ஃபைவ் இன்னுமே வேற லெவல் எடுத்து போயிடும். ஸோ அந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அதுக்கு இதே மாதிரி அடுத்தது ஆண்ட்மேன் குவாண்டம் மேனியா வரப்போது. வழக்கமா ஆண்ட்மேன் படம் தான் செம காமெடியா தான் இருக்கும், பட் இந்த குவாண்டம் மேனியா ரொம்ப ரொம்ப டார்க்கா இருக்க போகுது. ட்ரெய்லர் பத்து நாள் இருந்திருக்கும், கேங்கரா காமிக்க போறாங்க. கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்சி படமும் வரப்போது, அதுவுமே வழக்கம் போல காமெடியா இருக்க படமா தான் இருக்கும் நினைச்சிருப்பீங்க. பட் இல்ல, அதுவுமே ரொம்ப டார்க் டோனோட ரொம்ப எமோஷனலா தான் இருக்க போகுது. அந்த ட்ரெய்லர் பத்து நாள் இருந்திருக்கும். இந்த மாதிரி மெயினான ரெண்டு காமெடி படமா வர வேண்டியது இப்போதைக்கு டார்க் படமா ஃபேஸ் ஃபைவ்ல வரப்போது, செம சீரியஸா வரப்போது. ஸோ அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு இந்த காமெடி மூவிஸ் அண்ட் சீரீஸ் தவிர்த்துட்டு சீரியஸான மூவிஸ் அண்ட் சீரீஸ் கொடுக்க போறாங்க. அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் எனக்கு தெரிஞ்சு கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்சி, அதுக்கப்புறம் ஆண்ட்மேன் குவாண்டம் மேனியா. அதே மாதிரி தெரிஞ்சு நிறைய இது வரும், தெரிஞ்சு இது கண்டிப்பா நடந்துடும் கூட சொல்லலாம். பட் அதே மாதிரி ரெண்டு மூணு பதத்தில் அவங்க காமெடி திரிக்க பார்த்தாங்கன்னா கண்டிப்பா நல்லா இருக்க போறது கிடையாது. பட் அதுக்கப்புறம் இருக்கிற இன்னொரு மிகப்பெரிய குறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் இது எல்லா மனசுக்குமே வரும். அது என்னன்னா, என்னதான் ஃபேஸ் ஃபோர்ல 19 ப்ராஜெக்ட் வந்துடலாமே, அந்த 19 ப்ராஜெக்ட்லுமே மெயினான ஒரு ஸ்டோரி டெவலப்மெண்ட் இல்லை. ப்ராஜெக்ட்குள்ள ஸ்டோரி டெவலப்மெண்ட் இருக்க தான் செய்யுது, பட் யூனிவர்ஸ் லெவலில் ஸ்டோரி டெவலப்மெண்ட் இல்லை. இப்போ நீங்கள் இன்ஃபினி சாகா எடுத்தீங்கன்னா எத்தனை ஸ்டோரி போயிருந்தாலுமே அந்த இன்ஃபினிட்டி ஸ்டோனோட ஸ்டோரி தனியாக போயிட்டு இருக்கும். எங்கே அந்த ஸ்டோன்னா இருந்துச்சு, எப்படியாவது இந்த இடத்துக்கு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி 23 படங்களையுமே கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த இன்ஃபினிட் ஸ்டோனுக்காகவே தனியாக நம்மளால ஒரு டைம் லைனை போட்டு இப்போ தாண்டா இந்த இன்ஃபினிட் ஸ்டோனாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரியே சொல்லிட முடியும். அந்த மாதிரி அந்த 23 படங்களுமே அந்த ஸ்டோனுக்கான ஸ்டோரி தனியாக போகும். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும், ஏன்னா ஒவ்வொரு படத்துக்குமே ஒவ்வொரு லீடப் இருக்கும். அவெஞ்சர்ஸ் படத்தில் இன்ஃபினிட் வாரோட லீடப் அப்பயே இருந்திருக்கும், தேனஸ் வச்சு காமிச்சிருப்பாங்க. கார்டன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸியில் தேனஸ் காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க லீடப்போட ரொம்ப ரொம்ப எங்கேஜாக கூட்டு போயிருப்பாங்க. பட் அப்படி நீங்கள் ஃபேஸ் ஃபோர்ல எடுத்து பார்த்தீங்கன்னா கேங்கு இப்போதைக்கு ஒரே ஒரு இடத்துல தான் வந்திருப்பாரு, அஃப்கோர்ஸ் லோகி சீசன் 1. ஸோ அதை தவிர வேற எந்த பட்சத்துலுமே கேங் வரல. அவர் தான் பிக் பேடாக இருக்க போறவர், பட் அவர் வரல. சரி, அவர் வரலாட்டி பரவாயில்ல, டாக்டர் ரூமா காமிச்சாங்களா கேட்டீங்கன்னா அவரையுமே காமிக்கல. பட் அவரும் வரலாட்டி பரவாயில்ல, இந்த மல்டிவர்ஸ் ஒன்று இருக்குல்ல அது ரொம்ப அதிகமாக காமிச்சாங்களா அதுவும் கிடையாது. மல்டிவர்ஸ் மேனஸ்லேயே மல்டிவர்ஸ் அவ்வளோ காமிக்கல. நோ ஹோம்ல மல்டிவர்ஸ் லைட்டாக டச் தான் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி முக்கியமான ஸ்டோரிஸ், அதாவது அந்த யூனிவர்ஸ் பில்டப் ஆகணும்னா கண்டிப்பா அதுக்கு முக்கியமான ஒரு கேரக்டர் வில்லனா வேணும், முக்கியமான ஒரு கான்செப்ட் வேணும். ஸோ அந்த கான்செப்ட் தான் மல்டிவர்ஸ், அந்த வில்லன் தான் கேங்கு. இந்த ரெண்டு விஷயத்தையுமே அவ்வளோவா காமிக்கல அவங்க, முக்கியமாக டைம் லைன் வரிசையாக காமிக்கவே இல்லை. இந்த இன்ஃபினிட் ஸ்டோனுக்கு கொடுத்த ஸ்டோரி லெவலுக்கு மல்டிவர்ஸ் ஸ்டோரி இது வரைக்கும் பில்டப்பே ஆகல. பட் உண்மையிலே இன்ஃபினிட் ஸ்டோனோட ஸ்டோரி தான் மல்டிவர்ஸ் ஸ்டோரி முன்னாடி சும்மா தான். இன்ஃபினிட் ஸ்டோனோட ஸ்டோரியை விட மல்டிவர்ஸ் ஸ்டோரி ரொம்ப ரொம்ப பயங்கர பெருசு, ரொம்ப ரொம்ப சூப்பரான ஸ்டோரி. பட் அப்படிப்பட்ட ஸ்டோரியை ஃபேஸ் ஃபோர்ல சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அவங்களால. ஸோ இந்த விஷயம் கண்டிப்பாக ஃபேஸ் ஃபைவ்ல மாறியாகணும். எஸ் குவாண்டம் மேனியா நம்ம மல்டிவர்ஸ் மறுபடியும் பார்க்க போறோம், கேங்கையும் மறுபடியும் பார்க்க போறோம். பட் அதே நேரத்தில் மற்ற ப்ராஜெக்ட்லையுமே அது நடக்கணும். எஸ் கேங்கை காமிக்க முடியாட்டி கூட மல்டிவர்ஸை காமிக்கணும். அப்படி காமிச்சாதான் கேங் நினைச்சு அதுக்கப்புறம் சீக்கவாசுக்கு ஒரு லீடப் கிடைக்கும். பட் இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ண ப்ராஜெக்டை வச்சு பார்க்கும்போது ஆண்ட்மேன் குவாண்டம் மேனியா, அதுக்கப்புறம் லோகி சீசன் 2, இது ரெண்டுத்திலையுமே தான் கன்ஃபார்மாக இந்த அவெஞ்சர்ஸ்க்கான ஒரு மிகப்பெரிய லீடப் இருக்க போது, மல்டிவர்ஸ்க்கான ஒரு மிகப்பெரிய லீடப் இருக்க போது. மற்றபடி இருக்க எந்த ப்ராஜெக்ட்லுமே இந்த லீடப்னா இருக்காது. அந்த ப்ராஜெக்டோட மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா இருக்காது, மேபி சர்ப்ரைஸாக உள்ள ஏதாச்சும் கேமியா வைக்கலாம் அவங்க. பட் மேலோட்டமாக பார்க்கும்போது குவாண்டம் மேனியா, அதுக்கப்புறம் லோகி சீசன் 2, இதில் ரெண்டுத்தில் ஒன்று தான் இதுக்கான பயங்கரமான லீடப் இருக்க போது மல்டிவர்ஸுக்கு. வெல் இதுவுமே ரொம்ப கம்மி தான், இதே மாதிரி கூட்டு போயிடக்கூடாது, அப்படியும் அதுவுமே ஃபேஸ் ஃபோர் மாதிரி ஆகிடும், மற்ற ப்ராஜெக்ட்மே காமிப்பாங்கன்னு நம்புவோம். வெல் இதனால் தவிர ஃபேஸ் ஃபோரில் ஒரே ஒரு நல்ல விஷயம் இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான். அது என்னன்னா பழைய கேரக்டர்ஸ்னா ரிட்டர்ன் கூட்டு வருது. படம் நோகமில் பழைய ஓஜி ஸ்பைடர்மேன்ஸ் தான் கூட்டு வந்திருப்பாங்க, மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸில் எக்ஸ்மேனை கூட்டு வந்திருப்பாங்க, அதாவது பேட்ரிஸ்டோட கூட்டு வந்திருப்பாங்க. ஷியல் சீஸில் இது முன்னாடி பார்த்தா ஹல்க் கேரக்டர்ஸ்னா கூட்டு வந்திருப்பாங்க. நோகமில் டேடவில் வந்திருப்பாரு, ஷியல்க்குமே டேடவில் வந்திருப்பாரு. ஸோ இந்த மாதிரி ஃபேன்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச பழைய ஓஜியான கேரக்டர்ஸ்னா கூட்டு வந்திருப்பாங்க. ஃபேஸ் ஃபோரில் மற்ற எந்த ஃபேஸுமே இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க பண்ணலை. ஓஜி கேரக்டர்ஸ் அவங்க ஃபேஸ் 2லையும் கூட்டு வரல, ஃபேஸ் 3லையும் கூட்டு வரல, ஃபேஸ் 4ல தான் முத முதல்ல ஓஜி கேரக்டர்ஸ்னா கூட்டு வர்றாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஃபேஸ் 4லையும் நடக்கணும். பட் இது வரைக்கும் கிடச்சிருக்கபடி ஃபேஸ் 5ல
த்ரீலயும் அந்த அளவுக்கு பயங்கரமான விஷயங்கள் வர போறது இல்ல. ஓஜி கேரக்டர்ஸ் ரிட்டர்ன் ஆக போறது இல்ல. ஆனா ஃபேஸ் 6ல எக்கச்சக்க ஓஜி கேரக்டர்ஸ் வர போறாங்க. டெட்புல்ல உல்வரின் வர போறாரு. சீக்வஸ்ல நம்ம பார்க்க போற எல்லா கேரக்டர்ஸுமே பழைய படங்கள்ல இருந்து வந்த கேரக்டர்ஸா கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த இதுல ஓஜி கேரக்டர்ஸ் ஃபேஸ் 6 அதிகமாக கூட்டு வரப்போது. ஃபேஸ் 5 எப்படி கூட்டு வர போகுதுன்னு தெரியல. கூட்டு வரலாட்டி கூட ஓகே தான், இருக்கிற ஸ்டோரிய கரெக்டா சொன்னாலே ஓகே தான், பட் அதை கூட்டு வந்தாலும் நல்லதா இருக்கும். மொத்தம் இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களை தான் எப்போதையும் நம்ம மாறும் பிளான் போட்டுருப்பாங்க. நீங்க நினைக்கிங்க இதை பத்தி கிளம்பிடுங்க. சேனலுக்கு புதுசானவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சீ யூ சூன்.